ஹாய் ரெண்டு, வணக்கம். நம்ம ஐஎஸ்ஆர்ஓ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கு 2012 நடந்த டெக்னீஷியன் பி ஃபிட்டர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 35 கொஷின் வரையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து அதில் ஒன்று கண்டினியூ பண்ணலாம். கொஷின் நம்பர் 36. வாட் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ராடு விச் கேன் பி கெப்ட் இன் ஏ ரூம் ஆஃப் சைஸு 10 x 12 x 14 ஃபீட்டு? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 x 12 x 14 ஃபீட்டு இருக்குது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகபட்ச சைஸ் உள்ள ஒரு ராடு வந்து வைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. க்யூபாய்டுக்கு இன்னொரு பேர் வந்து ரெக்டாங்கிள் சாலிட்னு சொல்லுவாங்க. இது வந்து க்யூபாய்டோட டயகனலுக்கான ஃபார்முலா வரும். அதிகபட்ச மூலைவிட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட்டு எல் ஸ்கொய்டு ப்ளஸ் பி ஸ்கொய்டு ப்ளஸ் ஹச் ஸ்கொய்டு. எல்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, பின்னு பார்த்தீங்கன்னா பிரெத்து, அகலம், ஹச்னா ஹைட்டு. ஸோ இங்கே வந்து எல்லு கொடுத்துட்டாங்க 10, பிரெத்து கொடுத்துட்டாங்க 12, ஹைட்டு கொடுத்துட்டாங்க 14. ஸோ இந்த சைஸு உடைய ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகபட்ச சைஸு உடைய ராடு வந்து நீங்கள் வைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. எல்லு வந்து 10 கொடுத்துட்டாங்க, ஸோ 10 ஸ்கொய்டு. பி வந்து பிரெத்து 12 கொடுத்துட்டாங்க, 12 ஸ்கொய்டு. ஹச்சு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 14 கொடுத்துட்டாங்க, 14 ஸ்கொய்டு. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 14 ஸ்கொயர் பண்ணால் 196. இது மூணையும் கூட்டினோம்னா 440 வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 20.96 ஃபீட் வரும். ஒரு 10 x 12 x 14 ஃபீட்டு சைஸ் உள்ள ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 20.96 நீளமுடைய ஒரு ராடை வந்து நம்ம வைக்கலாம். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், 20.96 ஃபீட்டு. கொஸ்டின் நம்பர் 37. இன் மாஸ் ப்ரொடக்ஷனு பார்ட்ஸ் மேட் டு டெஃபினைட் லிமிட் ஆஃப் எரர் இஸ் கால்டு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு ஜாபை வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் ஆஃப் ஏருக்குள்ளே தான் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செலக்டிவ் அசம்பிளி. செலக்டிவ் அசம்பிளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபோட ஒரு குறிப்பிட்ட சைஸ் உள்ள ஒரு இன்னொரு ஜாபை மட்டும்தான் பொருத்த முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் இருக்குது, அந்த போல்ட்டோட சைஸ் ஒன்று இருக்குது, ஒரு நட்டோட சைஸு. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸில் இருந்தால் மட்டும்தான் பொருத்த முடியும். இதுதான் செலக்டிவ் அசம்பிள் சொல்லுவாங்க. இதுவே நான் செலக்டிவ் அசம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சைஸுடைய ஜாபை வந்து அசம்பிள் பண்ணலாம். அதுதான் நான் செலக்டிவ் அசம்பிள்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி டாலரன்ஸு. டாலரன்ஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் சைஸுக்கும் மினிமம் லிமிட் ஆஃப் சைஸுக்கும் இடையே உள்ள டிஃப்ரெண்ட் தான் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படியும் சொல்லலாம். இன்னொரு மாதிரி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபை வந்து நம்ம தயாரிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு மீறல் கொடுப்பாங்க. அதாவது நீ வந்து ஒரு ஜாபை வந்து இந்த சைஸுக்குள்ளே பண்ணணும், இவ்வளோ எரருக்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது அதுதான், ஒரு ஜாப் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் ஆஃப் எரருக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் டாலரன்ஸு. ஆப்ஷன் சி அலவன்ஸு. அலவன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலுக்கும் ஷாஃப்ட்டுக்கும் இடையே உள்ள இன்டென்ஷனல் டிஃப்ரெண்ட் தான் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டென்ஷனல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரக்கூடிய அளவு, அதாவது ஒரு ஹோலுக்கும் ஷாஃப்ட்டுக்கும் இடையே உள்ள இடைவெளி, இதுதான் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி இன்டர்சேஞ்சபிலிட்டி. இன்டர்சேஞ்சபிலிட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல தயாரிக்கப்பட்ட வெவ்வேறு பொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அசம்பிள் பண்ணும்பொழுது அந்த பொருள் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதே மாதிரி அதை மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இயங்கும் பொழுதும் கரெக்டாக இயங்கணும், எந்த பிழையும் இல்லாமல். இதுதான் இன்டர்சேஞ்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்சேஞ்சபிலிட்டி தான் மாஸ் ப்ரொடக்ஷனில் அப்ளை பண்ணுவாங்க. இங்கே கேட்டிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு ஜாபை வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டாக வீரருக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் பி டாலரன்ஸ் தான். கொஸ்டின் நம்பர் 38. த இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ்டு ஃபார் டிராயிங் பேரலல் லைன்ஸ் அட் எனி ஆங்கிள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே கொடுத்துருக்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எந்த ஆங்கிளுக்கு இணையான ஒரு பேரலல் லைன் வரையலான்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டி ஸ்கொயரு. டி ஸ்கொயர் எதுக்கு பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா ஹொரிசன்டல் லைன் வரையிறதுக்கு. இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்து செட் ஸ்கொயர் பயன்படுத்துவாங்கல்ல, அந்த செட் ஸ்கொயரை பயன்படுத்தி வெர்டிகல் லைனு இன்க்ளைன் வரையிறதுக்கு இந்த டி ஸ்கொயர் பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் பி செட் ஸ்கொயரு. இந்த செட் ஸ்கொயர் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து இன்க்ளைன் லைனு, ஹொரிசன்டல் லைனு, ரைட் ஆங்கிளு, இந்த மாதிரி எந்த ஆங்கிளுக்கும் இணையான வந்து ஒரு கோடு வரையலாம், எந்த ஆங்கிளும் மார்க் பண்ணலாம். இதுக்கு தான் வந்து இந்த செட் ஸ்கொயர் பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் சி ஸ்கேலு. ஸ்கேல்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது தான் ஸ்கேல்னு சொல்லுவோம். இதில் வந்து கிராஜுவேஷன் படிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் டி கிளினோகிராஃபு. இந்த கிளினோகிராஃப் தான் வந்து எந்த ஆங்கிளுக்கும் இணையாக வந்து நம்ம பேரலல் லைன் வரையலாம். இதுக்கு தான் இந்த கிளினோகிராஃப் பயன்படுத்துவாங்க. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது அதுதான், எந்த ஆங்கிளுக்கும் இணையான கோடு வரைகிறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், கிளினோகிராஃப். கொஸ்டின் நம்பர் 39. த ஃபைல் யூஸ்டு ஃபார் ஃபைலிங் த இன்டர்னல் ரைட் ஆங்கிள் சைட் ஆஃப் ஏ ஜாப்.
கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஃபைலு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபோட இன்டர்னல் ரைட் ஆங்கிள் சைடை வந்து ஃபைலிங் பண்ண பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, சேஃப் எஜ் ஃபைலு. சேஃப் எஜ் ஃபைலு தான் வந்து ஏற்கனவே வந்து ஃபினிஷிங் செய்யப்பட்ட ஒரு இன்டர்னல் சைடுக்கு ஆப்போசிட் சைடை வந்து ஃபைலிங் பண்ண பயன்படுத்துவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹேண்ட் ஃபைல் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் எஜ் ஃபைலும் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ஃபைலும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே இது தான், ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹேண்ட் ஃபைல் போட்டாலும் ஓகே தான், சேஃப் எஜ் ஃபைல் போட்டாலும் ஓகே தான். ஆப்ஷன் பி, நைஃப் எஜ் ஃபைலு. நைஃப் எஜ் ஃபைல் எங்கே பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி ஆங்கிளுக்கு அதிகமான உள்ள நேரோ க்ரூ இருக்குல்ல, சின்ன க்ரூவை வந்து ஃபைலிங் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் எஜ் ஃபைல் பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் சி, ஹேண்ட் ஃபைலு. இப்போ தான் சொன்னேன் ஹேண்ட் ஃபைலும் சேஃப் எஜ் ஃபைலும் ஒன்று தான் சொன்னேன். இந்த ஹேண்ட் ஃபைல் தான் ஒரு ஜாபோட இன்டர்னல் ரைட் ஆங்கிள் சைடை வந்து ஃபைலிங் பண்ண பயன்படுது. ஆப்ஷன் டி, ஸ்கொயர் ஃபைல். ஸ்கொயர் ஃபைல் எங்கே பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஹோலை உருவாக்குறதுக்கு, இன்டர்னல் ஸ்கொயர் கார்னர் ஏற்படுத்துறதுக்கு, ரெக்டாங்குலர் ஓப்பனிங்கை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு, கீவே ஏற்படுத்துறது, இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஸ்கொயர் ஃபைல் பயன்படுத்துவாங்க. இங்கே கேட்டிருக்குது ஒரு ஜாபோட இன்டர்னல் ரைட் ஆங்கிள் சைடை வந்து ஃபைலிங் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் பயன்படுத்துவான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் வரலாம், சியும் வரலாம், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபைல் தான். ஸோ ஆப்ஷன் ஏ, சேஃப் எஜ் ஃபைல் வச்சுக்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 40, 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டேஷ் ரேடியன்ஸு. 30 டிகிரி வந்து எத்தனை ரேடியன்னு கேட்டிருக்காங்க. காமனாக பார்த்தீங்கன்னா 360 டிகிரி பார்த்தீங்கன்னா 2π ரேடியன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ 180 டிகிரி பை ரேடியன்ஸ் ஆயிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2π உள்ள அந்த 2 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும். ஸோ 320 வந்து ரெண்டால் அடிச்சோம்னா 180 வரும். 180 டிகிரி பார்த்தீங்கன்னா பை ரேடியன்ஸு. அப்போ 30 டிகிரி பை பை 180 × 30, இதை அடித்தோம்னா 5/6 ரேடியன்ஸ் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். க்வெஸ்சன் நம்பர் 41, 25+√5 × 25-√5, இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது காமனாக பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a²-b² ஒரு ஃபார்முலா. அதாவது a²-b² என்னன்னு பார்த்தீங்கன்னா a+b × a-b. இதில் வந்து 25 வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இந்த √5 வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா a²-b² ஏங்கிறது 25, அப்போ 25 ஸ்கொயர் பண்ணோம்னா 625 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா b², பிங்கிறது √5, இந்த √5 வந்து ஸ்கொயர் பண்ணால் 5 வரும். ஸோ 625 5 போச்சுன்னா 600. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 600 தான். க்வெஸ்சன் நம்பர் 42, த ஆப்ரேஷன் விச் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரென்த் டு த ஷீட் மெட்டல் ஜாப்ஸு. கீழே கொடுத்துருக்க எந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மெட்டல் ஜாபுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஷேரிங். ஷேரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மெட்டல் ஜாபை வந்து சிம்ஸோ இல்லை ஒரு கட்டிங் டூலையோ வச்சு நம்ம கட் பண்ணுறது தான் ஷேரிங் சொல்லுவாங்க. இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் ஷேரிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் இருக்குது, ஷீட் மெட்டல் ஜாப் இருக்குது, மேலே வந்து ஒரு பஞ்ச் இருக்குது, கீழே வந்து டை இருக்குது. இந்த பஞ்சை வச்சு ஒரு ஷீட்டை வந்து கட் பண்ணுறாங்க, இதுதான் ஷேரிங் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி, பிளாங்கிங்கு. பிளாங்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரவுண்டு ஷேப்பு கட் பண்ண ஒரு ஷீட் மெட்டல் ஜாப் வந்து இன்னமும் பெருசாக ரவுண்டை பெருசாக்குறது தான் வந்து பிளாங்கிங்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷீட் மெட்டல் ஜாப் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா டை இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஞ்ச் இருக்குது. ஏற்கனவே துளையிடப்பட்ட, அதாவது ஏற்கனவே ஒரு சின்ன ஹோல் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு ஷீட் மெட்டலில் வந்து ஹோலை வந்து பெருசாக்குறாங்க, இதுதான் வந்து பிளாங்கிங்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி, ஸ்வேஜிங். ஸ்வேஜிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மெட்டல் ஜாப்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறது தான் வந்து ஸ்வேஜிங் சொல்லுவாங்க. இது எப்படி வந்து ஜாயின் பண்ணியோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை வந்து நல்ல ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தியோ பண்ணுறது தான் வந்து ஸ்வேஜிங் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த படத்தில் வந்து ரெண்டு ஜாப் இருக்குது, இதில் வந்து ஸ்வேஜிங்னா இதுதான் ஸ்வேஜிங்கு. இங்கே வந்து ஸ்வேஜிங் பண்ணியிருக்காங்க, இதை வந்து இந்த ரெண்டு ஜாப் வந்து பிரேசிங் பண்ணுறாங்க. பிரேசிங் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஷீட் மெட்டல் ஜாபை வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை வந்து ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்த தான் வந்து ஸ்வேஜிங் சொல்லுவாங்க. இங்கே கேட்டிருக்குது அதுதான், ஷீட் மெட்டல் ஜாப்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் டி, பேர்சிங். பேர்சிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மெட்டல் ஜாப்பில் ஒரு குறிப்பிட்ட சின்ன துளையிடுறது தான் பேர்சிங்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மெட்டல் ஜாப் இருக்குது, ஒரே ஜாப் தான். இந்த ஜாப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன துளையிடுறாங்க, இதுதான் பேர்சிங்னு சொல்கிறாங்க. அந்த துளையை வந்து மறுபடியும் பெருசாகிறது தான் பிளாங்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ பேர்சிங்னா ஒரு குறிப்பிட்ட சின்ன துளையிடுறது தான் வந்து பேர்சிங் சொல்லுவாங்க. இங்கே கேட்டிருக்குது ஷீட் மெட்டல் ஜாப் வந்து ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கு என்ன ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், ஸ்வேஜிங். க்வெஸ்சன் நம்பர் 43, ஃபார் டிக்வெல்டிங் காமன்லி யூஸ்டு கேஸ் இஸ்.
டிக் வெல்டிங்க்கு காமனாக என்ன கேஸ் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும், ஆர்கான் பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் ஏ அசிட்லின். அசிட்லின் எங்கே பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமனாக கேஸ் வெல்டிங்க்கு, கேஸ் கட்டிங்கு இந்த மாதிரி இடத்துல இந்த அசிட்லின் பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் பி ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து எங்கே பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா பிராசிங்கு, சில்வர் சால்ட்ரிங்கு, அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் வந்து நம்ம கேஸ் கட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஹைட்ரஜன் கேஸ் பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் சி ஆர்கான். ஆர்கான் தான் பார்த்தீங்கன்னா வந்து டிக் வெல்டிங் பயன்படுத்துவாங்க அதிகமாக. ஸோ இங்கே கேட்டுக்குது அதுதான், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆர்கான். குவஸ்டின் நம்பர் 44. ஏ ஜிகி இஸ் யூஸ்டு ஃபார், ஜிகி வந்து எதுக்கு பயன்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. காமனாக ஜிகு வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் பயன்படுத்துகிற ஒரு டிவைஸு, அதாவது ஒரே ஷேப் உள்ள பல வகையான ஜாபை வந்து உருவாக்குறதுக்கு இந்த ஜிகு பயன்படுத்துவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், காமனாக வந்து ஜாபை ஹோல்டு பண்ணி டூவில் கைட் பண்ணுறது தான் இந்த ஜிகு பயன்படுத்துவாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் த ஜாப், ஜாபு வந்து ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த ஜிகு பயன்படுத்தும் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஒரு ஒரு ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டால் அந்த ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடாது, மூவ்மெண்ட்னா வந்து ஹோல்டு பண்ணாமல் மூவ்மெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஷேப்பிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஜாப் தான் நகரும், அந்த மாதிரி நகரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ஒரு ஹோல்டிங் பண்ணாமல் மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. ஸோ இதுக்கான ஆன்சர் கிடையாது, ஆப்ஷன் பி ஹோல்டிங் த ஜாப். ஜாபை வந்து ஹோல்டிங் பண்ணி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஜிக்கு வந்து ஜாபை ஹோல்டிங் பண்ணும், ஆனால் இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலையை ஒன்று பண்ணும், அதாவது வந்து டூலில் வந்து கைடிங் பண்ணும். அது வந்து இந்த ஆப்ஷனில் கொடுக்கல. காமனாக வந்து ஜாபை ஹோல்டிங் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸர் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் சி செட்டிங் ஒர்க் பீஸ் ஆன் த ஜாப், ஜாப் மேலே வந்து ஒர்க் பீஸ் வந்து செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சென்டென்ஸே ராங் தான், ஜாபும் ஒர்க் பீஸும் சேம் தான். ஆக்சுவலாக ஜாபை வந்து செட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸர் பயன்படுத்துவாங்க, லொக்கேட்டர் பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் டி ஹோல்டிங் அண்ட் கைடிங் த டூலு, இதுதான் வந்து ஜிகோட முக்கியமான வேலை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், அதாவது ஜிகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை வந்து ஹோல்டிங் பண்ணி டூலை வந்து கைட் பண்ணும், இதுதான் ஜிகோட வேலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். குவஸ்டின் நம்பர் 45. த வால்யூம் ஆஃப் ஏ கியூப் ஹேவிங் சைடு ஏ, ஒரு கியூபோட வால்யூம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட சைடு வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒரு கியூபோட வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், ஏ கியூப். குவஸ்டின் நம்பர் 46. த வேல்யூ ஆஃப் ஒய் ஃபார் த கிவன் சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் இஸ், 5x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 14, 2x ப்ளஸ் 7y இஸ் ஈக்குவல் 23. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 5x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 14 ஒன்று, 2x ப்ளஸ் 7y இஸ் ஈக்குவல் டு 23 இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் அடிக்கணும்னா ரெண்டு வேலையும் வந்து சேமாக இருந்தால் தான் எக்ஸ் அடிக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஒன்று வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 5x வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா 10x வரும், ப்ளஸ் 3y வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா 6y வரும், 14 வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா 28 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து 5x மல்டிப்ளை பண்ணோம்னா 2x வந்து 5x மல்டிப்ளை பண்ணோம்னா 10x வரும், 7y வந்து 5x மல்டிப்ளை பண்ணோம்னா 35y வரும், 23 5x மல்டிப்ளை பண்ணோம்னா 115 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு, அதாவது 10x ப்ளஸ் 6y ஈக்குவல் 28, 10x ப்ளஸ் 35y ஈக்குவல் 115 வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து கழிச்சிடலாம். அப்படி கழிச்சோம்னா தான் நம்ம வந்து இந்த 10x 10x அடிபட்டுரும். அடிபட்டதுக்கப்புறம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6y வந்து -35y போச்சுன்னா -29y வரும், இந்த 28 -115 போயிடுச்சுன்னா -87 வரும். இங்கே வந்து -ம் இருக்குது, ரெண்டே அடிச்சிடலாம். ஸோ அப்போ 29y ஈக்குவல் 87 வரும். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள 29 ரைட் சைடு போச்சுன்னா 87/29 ஆயிரும். ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 87/29. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ ஆப்ஷன் சி 87/29. குவஸ்டின் நம்பர் 47. 1 கேலன் இஸ், ஒரு கேலன் வந்து எத்தனை லிட்டருன்னு கேட்டிருக்காங்க. காமனாக ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா 1000 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஒரு கேலன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.546 லிட்டர் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், 4.546 லிட்டர். குவஸ்டின் நம்பர் 48. ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஹேவிங் சைட்ஸ் ஏ பி அண்ட் சி இஸ் கிவன் பை ரூட் எஸ்சி இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி வேர் எஸ்சி இஸ் ஈக்குவல் டு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்க்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு எஸ்சி இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சின்னு சொல்லுவாங்க. இதில் எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. காமனாக எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை 2 வரும், இதுதான் அந்த எஸ்ஸோட வேல்யூ.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. க்வெஸ்சன் நம்பர் 49, த இன்க்ளூடட் ஆங்கிள் பிட்வீன் டூ சைட்ஸ் ஆஃப் ஏ ரெகுலர் ஹெக்ஸகன். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஹெக்ஸகனோட ரெண்டு அடுத்தடுத்த சைடோட இன்க்ளூடட் ஆங்கிள் என்னென்னு கேட்டிருக்காங்க. காமனாக ஒரு பாலிகன் எடுத்துக்கிட்டாவே அந்த பாலிகனுக்கு வந்து இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 180 டிகிரி மைனஸ் 320 டிகிரி டிவைட் பை என்ன வரும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைடு, இப்போ ஹெக்ஸகன் எடுத்துக்கிட்டால் 6 வரும், பென்டகன் எடுத்துக்கிட்டால் 5 வரும், இந்த மாதிரி வரும். இங்கே கேட்டிருக்கிறது ஹெக்ஸகனுக்கு, ஸோ அதனால 6 வச்சுக்கலாம். 180 டிகிரி மைனஸ் 360 டிவைட் பை 6, இந்த 360 6 அடித்தோம்னா 60 வரும். ஸோ 180 60 போச்சுன்னா 120, இதுதான் வந்து ஒரு ஹெக்ஸகனுக்கு இன்க்ளூட் ஆங்கிள் 120 டிகிரி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், 120 டிகிரி. க்வெஸ்சன் நம்பர் 50, இன்னி ட்ரில்ஜிக்கு விச் பார்ட் இஸ் ஹார்டன்டு. ட்ரில்ஜிக்கில் வந்து எந்த பார்ட் வந்து ஹார்டன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. காமனாக ட்ரில்ஜிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிக்கு பாடி, ஜிக்கு பிளேட்டு, புஷ்ஷு இதெல்லாம் இருக்கும். இதில் ஜிக்கு பாடி பார்த்தீங்கன்னா கேஸ்டேனு இல்லைனா மைல்டு ஸ்டைலு இல்லைனா கன்மெட்டில் செஞ்சுருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு பாடி வந்து அதிக கம்ப்ரெசிவிலோட தாங்கணும், அதனால் இதில் செஞ்சுருப்பாங்க. புஷ்ஷு தான் வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேயாமல் இருக்கணும், அதனால் வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் செஞ்சு ஹார்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து ட்ரில்ஜிக்கில் எந்த பார்ட் வந்து ஹார்டன் பண்ணியிருப்பான்னு கேட்டிருக்காங்க. புஷ்ஷு தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புஷ்ஷு தான். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், இது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.